சரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடக்காது ஏ இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல் இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சிக்கல் வரும் கல்யாணத்துக்கு முன்னாலே வா அப்படி என்ன சிக்கல் இது விக்கல் அவர் சொல்றது சிக்கல் அதாவது நாமெல்லாம் மனசு வச்சா தான் வரதராஜனோட கல்யாணமே நடக்கும் என்ன புதிர் போடுற பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு அதாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கணும் பையனுக்கு தாத்தா பாட்டி மாமா அத்தை அண்ணன் தங்கச்சி அக்கா இப்படி நிறைய சொந்தக்காரங்க இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டார் நானும் அனாத டேய் ஏன்டா வருத்தப்படுற இந்த கல்யாணம் நடக்கும்டா இந்த பாருங்க உங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் பொண்ணோட அப்பா கிட்ட வரதராஜனுக்கு பெரிய குடும்பம் இருக்கு அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கான்னு பொய் சொல்லிட்டேன் அவர் என்னடானா என் பொண்ணோட புறப்பட்டு நான் வருவேன் வரதராஜன் குடும்பத்தோட 15 நாள் பழகுவேன் அப்புறம் தான் கல்யாணம் சொல்லிட்டாரு சோ இது வீடு இது ஓனர் 3000 ரூபாய் வாடகை 3 மாசம் அட்வான்ஸ் ஐயோ 3000 ரூபாவா ரொம்ப அதிகம் சார் எங்களுக்கு வீடு 15 நாளுக்கு தான் தேவை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க 15 நாளைக்கு வீடா இது என்ன லாஜா இல்ல இல்ல போ போ யோ கஞ்ச பிசினாரி இவங்கள விட்டா இந்த வீட்டுக்கு எந்த மடையும் வரமாட்டாங்கய்யா சரிங்க 15 நாளைக்கு வீட்டை எடுத்துங்க ஆனா 1 மாசம் வாடகை கொடுத்துடணும் ஏங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு எடுக்கிறான் இது ராசியான வீடா இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வசதியா வாழ்ந்தாங்களா என்னங்க இப்படி கேட்டீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க பெரிய தொழில் அதிபணி அமோகமா தொழில் இருந்த வீடுங்க இது ஆந்திரா இருக்கு கேரளா இருக்கு மைசூர் இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கூட்டிட்டு போங்கப்பா அப்படி ஒரு சுபிச்சமான வீடு இது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடு ஒதுக்குப்புறமா இருக்கேன் திருட்டு பயம் ஒண்ணும் இல்லையே திருட்டு பயமா பயப்படவே பயப்படாதீங்க 24 மணி நேரமும் போலீஸ் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம் உன் வயசு என்ன 53ங்க 53 இந்த வயசுல உனக்கு இது தேவைதானா நான் தலைவிங்க அப்படி ஒரு பாதுகாப்பான வீடு இது வீடனா இப்படி தான் இருக்கணும் பிடிங்க அட்வான்ஸ் என்னடா இது பரமசிவம் புள்ள வராரு தந்தி வந்துருச்சு இன்னும் நம்ம ஆட்கள் காணும் வருவாங்கடா மணி 7 தான் ஆகுது கொஞ்சம் பொறு ஐ லில்லி டா லில்லி ரகுமாமா வந்தாச்சு டிரைவர் மீட்டர் எவ்வளவு ₹15 மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட நான் ஒண்ணு கேக்கலீங்களா ஐயோ கேக்கணையா நீ கேட்ட அங்க கேட்டு வாங்கிக்க வருது கொடுத்துற இதோ லலிதா வந்தாச்சு லலிதா எல்லாமே சொன்னா உங்களை சாக்கா வச்சு நாங்களும் ஒரு 15 நாளைக்கு ஜாலியா இருப்போம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஹாய் மூர்த்தி சி யூ டார்லிங் லலிதா மாடியில 3வது ஓகே ஏபி அம்மா வாமா வாமா என்ன பாடி நான் நூக்கு டியா ஆமா டி யோ மரியாதைகா பேசு நான் சீஃப் அக்கவுண்டன்ட் நுவ சாதா அக்கவுண்டன்ட் சாதாவாவது ஸ்பெஷல் ஆவது அதெல்லாம் ஆபீஸ்ல இங்க நான் உனக்கு புருஷன் நீ எனக்கு பொண்டாட்டி அப்படி தாண்டி கூப்பிடு வேண்டி அத கேக்க நீ யாருடி பொட்டிடி எடுடி பொட்டிய கூட டியா காப்பிய கூட டீ தான் சொல்லுவேன் உள்ள வா அதே டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்துறே பாக்கலாம் பாடி பாடி செப்பு கொடுது பாடி செப்பு பாடி செப்பு கொடுது பாடி செப்பு ஐயோ நைனா என்ன இது ஆபீஸ்ல தான் உங்க தகராறுனா வீட்லயேமா மறந்துடாதீங்க நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா பொட்டி அடி எடுத்துக்கிட்டு இடி உள்ள போடி நீ இடி அம்மா அடி என்ன இடி சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஒரு பெட்டி எடுத்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் டிரஸ் ஒரே பெட்டியில தான் தீர்மானத்தோட வந்திருக்கீங்க திரும்பி போறப்ப எப்படி குழந்த பிறக்காம இருந்தா சரி ஐயோ அதுக்குள்ள என் கல்யாணத்தை பண்ண வச்சிருங்க கவலையே படாத அதுக்கப்புறம் தான் எல்லாமே மீசை எப்படி ரொம்ப யார் யார் வரணும்னு தெரியலையே ஆரியாணி நான் தான் தாத்தா அது தெரியுது எங்க இருந்து வர்ற யாவரும் ஊரே யாவரும் கேளு யாவரும் ஊரே யாவரும் கேளிரா அப்படி ஒரு தமிழே கேள்விப்பட்டது இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேளிருந்தா கேள்விப்பட்டிருக்கோம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது எங்க வந்தீங்க நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க ஏற்கனவே நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தாத்தா பேசுறதுக்கு ஆள் போட்டாச்சு நீங்க போலாம் வருது இப்படி பண்ணா என்ன இந்த தாத்தாவையே தாத்தாவை நடிக்க வச்சுட்டா அப்ப நம்ம முனுசாமி முனுசாமி கிடக்குறான் அவன் தேவையே இல்ல ஓ கிண்டல் பண்றீங்களா நான் தான் முனிசாமி அட நம்ம முனிசு ஆமா இந்த உருவத்துல முனிசாமி தவிர வேற யார் இருக்க போறா நான் அப்பவே நினைச்சேன் அவனா தான் இருக்கணும் ஓகே வாங்க தாத்தா ஓ
யாகு பாத்தியடா ராத்திரி பூரா தூங்காம கன் டைம்க்கு வந்துட்டான். குழந்தைகளோட வந்திருக்க பொண்ணாட்டேங்க. நீ அழாதற, நேத்துக்கு அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லடா. ஆமா பரமசிவம் புள்ள வந்து எங்க புண்டாட்டின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? வருது வருத்தப்படாதரா, இப்ப உனக்கு புண்டாட்டி தானே வேணும், இருக்கவே இருக்கா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா, அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சுக்கிறேன். கதையா மாத்தாத, நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம், இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்கலாம். யாரு கண்ணா இன்னாயா, என் கண்டிஷன் எல்லாம் சொல்ற கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம், 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா, காலையில பெட் காபி, மத்தியானத்துல 2 இளநீர், சாயங்காலம் ஸ்வீட்டான டிஃபன், ராத்திரி பாதாம் பால், அப்பப்ப ஆலிக்ஸ் போன் விட்டா ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும், அதுக்கு மேல ஒண்ணு கேட்க மாட்டேன். அப்பால இன்னொரு கண்டிஷன், என்ன யாரும் தொட்டு நடிக்க கூடாது. அம்பிடுதே எந்த சிலமிஷம் நடந்துடாதே. அண்ணா யாரு? நம்ம அண்ணாத்தா. இந்த பா தம்பிகளா, என் தங்காச்சியோட கற்புக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கவலையே படாதீங்க, தங்கச்சியோட கற்புக்கு எந்த பாதகமும் வராது. 9 காமசூத்ரா ஹவுஸ், பஜனை கோயில் தெரு, விரகதாப நகர், அஜக்பேட்டை. அது என்ன அஜக்க? ஐசக் பேட்டை மறைவே அஜக் பேட்டையாச்சு. கொடுத்துடுறா. என்ன பணத்தை? இந்த மா நாளைக்கு காலை சரியா 7 மணிக்கு வந்துடு. வாங்க வாங்க, வலது காலை வச்சு வீடா. ஏமா சுந்தரி, நம்ம எக்மோ ரயிலடி விட்டு வந்துட்டோமா இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிறைய இவ்வளவு பெரிய வரிசை நிக்குது. அது ஒண்ணு இல்லங்க, இவங்களெல்லாம் என் சொந்தக்காரங்க, காஃபி சாப்பிடுறதுக்காக கியூல நிக்கிறாங்க. ஓஹோ ஐயா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, எல்லாரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். போங்க, நீங்க மேல போங்க. சரி, ஊத்துல பால் வாங்குறதுக்கு நிக்கிற மாதிரி ஆயி போச்சு. ஊத்து. வரதராஜா, இந்த பட்டணத்து உப்பு தண்ணி எனக்கு ஒத்துக்காது போல இருக்கு. எங்க கிராமத்து குடமுருட்டி ஆத்துல குளிக்கிறதே தனி சுகம் பா. மாமா இது மட்ராஸ், அப்படித்தான் இருக்கும். மை டியர் ரிலேட்டிவ்ஸ், பரமசிவம் புள்ள அவரோட பொண்ணு சுந்தரி. வணக்கம் வணக்கம். தாத்தா முன்சாமி கிளார்க், கிளார்க்காவே இருக்கேங்க. என்ன பொண்ணோட அப்பனா? ஆமாங்க. 16 பெத்து பேர் வாழ்க வாழ்கப்பா. சந்தர்ப்பமே இல்லையா, சம்சாரம் செத்து போயிட்டாங்க. பாட்டி பொன்னாத்தா வணக்கம்மா. என்ன நைனா, நல்லா கீரியா? கீரியாவா? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா தள தளன்னு பொண்ணு பெத்து வச்சுக்கிட்டு, சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சாப்பாட்டு காரியர்ல எடுத்துக்கிட்டு போற சோறு மாதிரி உன் பொண்ண நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்பா சக்கரவர்த்தி. கணக்கு தெரியாது, ஆனா அக்கௌண்டன்ட். அக்கௌண்ட் பாக்குறானோ இல்லையோ, மலையாள படத்தை கரெக்டா பாத்துருவேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது சொல்லுங்க, மலையாள படத்துக்கு கூட்டு போறேன். போலாங்க. அம்மா பேபி அம்மா. சீஃப் அக்கவுண்டன்ட் பாகுனரா? கலப்பு திருமணம். அம்மா வரதராஜா, என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாஷை பேசுறாங்க? இந்தியால மொத்தம் எத்தனை பாஷை இருக்கு? எத்தனையோ இருக்கு. இருக்க கூடாதா? வாங்க சொல்றேன். மாமா ரகு மாமா. வணக்கம் மேனேஜர். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்மா. ஒண்ணும் இல்ல, இதான் இராக்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்ல, அந்த பழக்க தோஷம். ராமு வணக்கம். வணக்கம் சார். கிளார்க் இல்லையா? ஆண்டி அத்தை பொண்ணு அஞ்சல. வணக்கம். வேலைக்காரி, வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறான். அண்ணன் தியாகு அவன் குழந்தைங்க. கிளார்க். அக்கா ஒரு நிமிஷம், அண்ணனை சொன்ன, அண்ணன் குழந்தைகளை சொன்ன. ஆமா அவன் சம்சாரம் எங்க? அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இல்லப்பா ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்ல வர அம்மா வீட்டுக்கு. சரி சரி. அக்கா போனா சின்ன வயசுல வீடு வேண்டாம். வணக்கம். நல்லா இருமா. தம்பி கோபாலன். அதே இதே பாலக்காட்டுல 10 வருஷம், எர்ணாகுளத்துல 8 வருஷம் வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். அதே தங்கே லலிதா. தம்பி சங்கரன். நமஸ்காரம். சுகம் தண்ணே. என்னமே அதே கேரளம், அதே 8 வருஷம் பணி செய்து அதே வேலை தேடிட்டு இருந்தேங்கிற. ஆமா இவர் யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் முக்கியமானவர். எங்க வீட் சமையல்காரர் ஓமப்புடி ஜெகதீசன். இன்னும் கணம் அதானே மணி 7 ஆயிருச்சு. அவன் யாருக்கு புண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்லிட்டியா? ஐயோ மறந்துட்டானே. 7 மணிக்கு வர சொல்லுங்க. ஒண்ணு அப்ப வந்தாச்சு. ஆமா என் புருஷன் யாரு? ஏ
நேத்தி ராத்திரி அப்பா தூக்கம் போச்சிடி கும்பா. நடிக்க வந்தவதானே, தனியா தான் இருக்கிற, அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? லேச அசைச்சு பாப்போம். அசஞ்சா அசத்திரும். அப்பா ஜெலுக்கு புக்கா புக்கா ஜெலுக்கு புக்கா புக்கா ஜல்பான்ஸ் கியா ஹே. சும்மா சொல்ல கூட அழகாவே இருக்கிற. ஓ மனுஷனாயா நீ? இன்னா திமிர் இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்ப. பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்காம வேற யாரு படுப்பா? நீ எனக்கு புருஷனா? பேமானி கசுமாலா, நான் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு ஒத்துக்கின போதே தொடக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் ஒத்துக்கணும் வந்தா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன் பக்கத்துல படுக்க கூடாதுங்கிற, அவ்வளவுதானே? சரி அண்ணாண்ட படுத்துக்கிட்டுமா? அந்தாண்டையா இந்த மொட்டைப்படியில போய் படு. அப்ப என் குழந்தைங்க? அதுங்க இன்னாயா பாவம் பண்ணிச்சே, அதுங்க எங்கேயே கிடக்கட்டும். நீ போ. பாச்சவளும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை. பொட்ட மாடியே உன்னை நோக்கி வந்து கொண்டு. எனக்கு ஐயா ரெட்டு ஒத்துக்காது. அப்ப ஐயா ரெட்டை வாங்கிடுவோம். யாருமா நீ? பெட்டியோட வந்திருக்க. தியாகம் இருக்கார? இதோ இருக்காரு தியாகம். அம்மாவா? டேய் வருது டேய் வாடா. எனக்கு நான் தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா இது கோச்சுக்கிட்டு போனதுன்னு அந்த பொம்பளை சொல்லுது? ஓம் பிள்ளைங்க என்னடா ஆயா மாதிரி இருக்கிற அம்மாவை போய் அம்மான்னு கட்டி புடிச்சுக்கிதுங்க. என்ன இதெல்லாம் வருது? ஆயாவே தான். எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆயாவா? என்ன இது? ஏய் கம்முனிரு, இது இப்படிதான். அது ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க இவகிட்ட தான் வளருது. அதான் தான் குழந்தைங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்ப உண்மையான அம்மாவை ஆயா ஆயான்னு கூப்பிடும். வேற ஒண்ணு தப்பு தண்டா இல்லையே? ஏதாவது இருந்தா சொல்லு, சுருள் கத்தி எடுத்து சொருவி போடுறேன். சொல்லாதீங்க மாமா, நீங்க போய் உட்காருங்க உட்காருங்க. சரி உள்ள அழிச்சிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுப்பா. ஆயா பாமா, ஆயா பாமா. என்ன ஓமா, இந்த இடத்துல சம்பந்தம் நிச்சயமாக்கி சீக்கிரத்துல உன் கல்யாணமும் நடந்து நீ புருஷனோட சந்தோஷமா வாழணும். இதத்தான் நான் துர்கை அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வருது இப்படி வா. என்ன மாமா? மணி 9 நாங்கெல்லாம் என்ன கண்டிஷன்ல இங்க வந்திருக்கோம்? எல்லாரையும் முதல்ல ஆபீஸ்க்கு அனுப்பிப்பாங்க. அப்பா இன்னும் குறைஞ்சது 5 ஆபீஸுக்கு லேட் ஆகணும் வரமாட்டான். பரமசிவம் பிள்ளை, என்ன நாங்க பேசிட்டு இருந்தது உங்க காதல ஒண்ணும் இல்லையே? இல்லையே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வந்து சொல்றேன், இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். உனக்கு நம்ம ரமேஷ் இருக்கான், சிங்கிள் மேன், பைக்ல ஏறனா நேரம் ஆபீஸ்ல வேணா டிராப் பண்ணிடுறான். என் பாடு தான் பெரும்பாடு. பஸ்ல போனோம், கொஞ்சம் அசந்தா கூவத்துல தள்ளி விட்டுறானுங்க. லலிதா எங்க அப்படி போற? என் கூட ஆபீஸ் வரலையா? இன்னைக்கு ஆபீஸ் வரல, ரமேஷ் கூட வெளியே போறேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லிறீங்களா? முழிச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்றேன். ஏன் ஐயா? என்ன ஐயா? இந்த பங்களாவுக்கு ஒரு புது பார்ட்டி வந்திருக்கையோ. புது பார்ட்டியா? இப்பதான் ஒரு பார்ட்டி புடிச்சு உள்ள போட்டு அமுக்கிட்டு வந்திருக்கிறான். அதுக்குள்ள இன்னொரு பார்ட்டியா? வாயா போய் மடக்குமா? இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் விட்டு வைப்போம். தொழில் நல்ல சூடு பிடிக்கட்டும், அப்புறமா வந்து ஒரே அம்த அமுத்திடுவோம். ராமு புடிச்சாலும் புடிச்ச ஒரு அருமையான சமையல்காரன். ஓம புடி ஜெகதீசன் டாப். நேத்து ஒரு ரசம் வச்சிருந்தா பாருங்க, பரமசிவம் பிள்ளை ஊத்தி ஊத்தி உறிஞ்சினாரே. சுந்தரி கூட அப்படிதான். மணி 1 இல்ல, இன்னும் பொண்ணாத்தா சாப்பாடு கொண்டு வரல. இல்ல பொண்ணாத்தாவா? வரதா மாட்டிக்கிட்டோம். பொண்ணாத்தா பாட்டியா நடிக்கிறா, அவ சாப்பாட்டு கூட தூக்கிட்டு வரத பரமசிவம் பிள்ளை பார்த்தாரு, நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டு போகும் சுருள் கத்தியால சுருகிடுவாரு. இப்ப என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமனாரு, நீ போய் சமாளி, ஓடு ஓடுற சீக்கிரம் போடா. சுந்தரி இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டியத்தான். நெத்தியில 1 ரூபாய் அளவுக்கு குங்கும போட்டு, தலையில புல்லுக்கட்டு மாதிரி பூ, இடுப்புல கண்டாங்கி சேலை, எடுப்புல லட்சுமி கலை, அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கும். அட 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 பாட்டி! என்ன பாட்டி இது, சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறீங்க?
எப்பவும் தூக்குற கூடையதான் இப்பவும் தூக்கின்னு போறேன். நீ என்ன அது கடந்து பதற? என்ன பாட்டி, உங்க குடும்பம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, பதறாம எப்படி இருக்க முடியும்? இப்படி சாப்பாட்டு கூடைய தூக்கிட்டு போறியே, நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாலு பேர் என்னப்பா, நான் சாப்பாடு கூட தூக்குறது இந்த ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியுமா? உங்க வீட்டுக்காருக்கு? ஐயா, இன்னா நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கினே போற. நான் என் வீட்டுக்காரர் சந்திச்சத இந்த சாப்பாட்டு கூடைய வச்சுதான். என்னது? நான் நடந்தே சாப்பாட்டு கூடைய எடுத்துக்கிட்டு போவேன். அவர் சைக்கிள்ல சாப்பாட்டு கூட எடுத்துட்டு வருவாரு. அப்பால நாங்க ரெண்டு பேரும் மரத்தடியில சந்திச்சுக்கோமா? மிச்சம் இருக்கிற சோத்தை எல்லாம் ஒன்னா போட்டு கிண்டி நான் அவருக்கு ஊட்ட, அவர் எனக்கு ஊட்ட. அப்படித்தான் எங்க காதலே மலர்ந்துச்சு. என்ன பாட்டி சொல்ற, என் தலையே சுத்துது. எங்க காதல் மலர்ந்தது? இன்னத்துக்கு சுத்துது. நல்ல நேரத்துல வந்த, உன் பாட்டி பண்ற காரியத்தை பாரு. அட என்னப்பா காரியம், மணி ஆயிக்கினே போகுது, சாப்பாட்டு கூட தூக்க விடாம தால் மடக்கி வச்சு கேவி மேல கேவி கேட்டுக்கிட்டு போறாரு. என்ன கேவலமான வேலை? என்ன கேவலம்? அம்மா, எது கேவலம்? என் பாட்டி இந்த வயசுல பட படிக்கிற வெயில்ல தம் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் தன் கையாலேயே சாப்பாடு கொடுக்கணும்னு சாப்பாடு கூட தூக்கிட்டு போறாங்க. இது கேவலமா? எப்பேற்பட்ட உன்னதமான காரியத்தை செய்றாங்க, இத பாராட்டமே கேவலம் சொல்றீங்களே? அப்படியா? தப்புப்பா தப்பு, நான் தெரியாம சொல்லிட்டேன். குடும்பம்னா இதுல குடும்பம். அப்ப கல்யாணம் தேதி குறிச்சுக்கலாமா? இருப்பா, 15 நாள் ஆகல, ஆகட்டும். பாட்டே நம்ம போலாம். சரி போலாம் வா. இந்த குடும்பத்துல உள்ளவங்க பாய். அஞ்சலி, என்ன உனக்கு வேண்டி என் ஜீவனையும் நான் தரும். எந்த வேணுமோ கேளு. மட்டன் பிரியாணி? எப்ப சோதிச்சாலும் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஒரு நாட்டம் இல்லை, அது பிரத்யேகிச்சு ஓம பிடித்த பறஞ்சு நான் ஏற்பாடு செய்யும். பட்சே ஆ பொடியனை மட்டும் நீ விசுவாசிக்காது, என்ன மாத்திரம் லவ் செய்தா மதி. வாடகை குறு ஹிருதயமே, ராத்திரிகள் நினைக்க வேண்டி. இங்க எதுக்கு வந்தீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஒரு முடிவு சொல்லலன்னா, நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலனா, இந்த நெருப்புல நான் கைய வச்சிருவேன். இங்க இருந்து நீங்க போகலனா, என் கைய நான் சுட்டுக்குவேன். மை காட். வரதராஜா, வரதராஜா. கூப்பிட்டீங்களா மாமா? வா இப்படி உட்காரு. ஆமா, உன் குடும்பம் என்ன ஒரு விசித்திரமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஏமாமா என்னாச்சு? உன் தங்கச்சிய எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டர்ல கொண்டாந்து நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு இப்படி இப்படி. ஃப்ளைங் கிஸ் என்னது? பறக்க முத்தம். அந்த இழவை கூட்டிட்டு போறான்யா, இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மட்ராஸ். என் தங்க வேலை பாக்குற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். ஏதோ அவளோட வேலை பாக்குற பையன் அவளை கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறான். இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன இது மட்ராஸ்? சரி அதை விடு. உன் தம்பி அவன் யாரு? கோபாலன். அவன் உங்க அத்தை பொண்ணு அஞ்சலா தோல் மேல கைய போட்டு போறாயா? அப்படியா? இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா கோபாலன் என் தம்பி, அஞ்சல என் அத்தா பொண்ணு. அஞ்சலை பிறந்த உடனே கோபாலத்தான் முடிவு பண்ணியாச்சு. அவன் தோல் மேல கை போட்டு போனா என்ன, தலை மேல உக்காந்து போனா நமக்கு என்ன? இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. சரி அதையே விடு. சமய கட்டுக்கு போனேன். நீங்க அங்க போனீங்க? அட ஒரு குவளை தண்ணி குடிக்கலான்னு போனையா? அங்க போனா உங்க அக்கா புவனாவோட விரல அந்த ராமு பையன் சப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இதோ பாரு வரதராஜா, நான் உன்ன ரொம்ப பொறுப்புள்ள வேணும்னு நினைச்சு மடக்கிட வேண்டியதுதான். ஒண்ணு ஆகலன்னு வச்சுக்க, சுருள் கத்தி எடுத்து சொரியும் விட மாட்டேன். வீட்டுல யாரு? ஏன் நாங்க தான் ஐயா. அட என்ன தானாக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன விஷயம்? சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். தாராளமா விசாரிங்க. ஒண்ணு தெரியுது, மொத்தம் எத்தனை பேர்? அது அவங்க 16 பேரு, 2, 18, ஒரு சமயக்காரன், மொத்தம் 19 பேர் இருக்கும். மொத்தம் 19 பேர் இருக்காங்களா? அதுல அவங்க மட்டும் 16 பேரும். இப்ப அவங்க எல்லாம் எங்க வேலைக்கு போயிருக்காங்க? ஓஹோ, பகல்ல வெளியில போயிடுவாங்களா? ஆமாங்க, பகல்ல இங்க வீட்டுல இருந்து என்ன ஆக போகுது? அப்போ ராத்திரி
ராத்திரி இங்கதான். ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரே கூத்துதான், கும்பாளம் தான். ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல. நாங்க பாக்காத ராத்திரியா? ஏயா, எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம் இல்ல? அப்ப வெட்டுங்க. காலையில தானே வெட்டிட்டு வந்தேன். முடிய இத பாருங்க, நல்லா இருக்கா? என்னையா அது முடிய காட்டுறான், நம்மள கிண்டல் பண்றானா? ஏயா, உனக்கு எல்லாத்தையும் பச்சையா சொல்லணுமா? 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற, ஏதாவது கவனி போய்கிட்டே இருக்கிறோம். சுந்தரி, பட்டணம் ரொம்ப மோசமா. நம்ம கிராமம் மாதிரி எல்லாம் இல்ல. ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான், டாக்ஸியில 5 பேர் தான் போகணுங்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் குடியிருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா? பாவம் பாவரே, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. அப்பா, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க. கொடுத்துருவோம். இந்தாங்க. என்னது? 20 ரூபாய் பார்த்ததுல அது தெரியுது. என்னது பிச்சாத்து காசு? பக்கத்து தெருவில் 8 பேர் தான் இருக்காங்க, 200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதா வச்சுக்கோங்க, அப்புறமா அந்த 20-ஐயும் சேர்த்து கொடுங்க. சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே. எங்க பழப்பே அதுதான். இப்ப போறோம், திரும்பி வருவோம். மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்து தடியாம். மல்லிகைப்பூவு குசலாம்பா. அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகைப்பூ அல்வாவும் ஒரு கேட. நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா, இதெல்லாம் எனக்கு தான். குடுறி விடுறி, குடுறினா விடுறினா. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகைப்பூ அல்வாவும். இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா, உன் பொண்டாட்டிக்க கூடு. எம்மாடே, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாதா, எப்படி கிரா அண்ணாதா? நான் நல்லா கீறேன், நீ எப்படி கீற? ஆய் அனகின்னா. ஆமா, இன்னும் இம்மந்துரா. இன்னா நீ தம்மா துண்டு காசுக்காக நச்சு நிக்கிற. பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. டபார், 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு, 2000 ரூபாய் குட்டான் நடி இல்ல கம்னு வா, போய்கினே இருப்போம். நீ கூட வா அண்ணாதா, கேட்டு வந்துருவோம். டபா, யாக யாகுவா? அதான உன் பேரு. இந்த பாரு, பக்கத்துல திருவியா நடக்குது, என்ன கூத்தாட கூப்பிடுறாங்க. 2000 ரூபாய் குட்டா தொடர்ச்சியா இங்க நடிப்பேன், இல்லா காட்டி போய்கினே இருப்பேன். இன்னாங்கிற அப்படி போட்டு. 2000? 2000 எல்லாம் என்னால குடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா, உன கூத்து தான் லாயக்கு. நீ திம்மா பாத்து வெயிடு. ஓகே சார். உன்ன எங்கெல்லாம் தேர்றதுரா? ஏண்டா, என்னாச்சு? குசாலம்பல அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். எதுக்குடா? பின்ன என்ன, எவனை கூத்தாடுறதுக்கு அவளை கூப்பிட்டானா? அவளுக்கு 2000 பணம் தரேன்னு சொன்னானா? எனக்கு அதுக்கு மேல 2000 பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டேன், கொடுக்க முடியாது போட்டின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எங்க பக்கத்துல கூத்து நடக்குதா? அங்கே போயிருக்க? அதே இடத்துல தான் ஆடிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, ஏண்டா பரமசியம் புள்ளி அங்கே தாண்டா போயிருக்காரு. நீங்க தலையிட வேண்டாம். கல்யாணமாகாத பொண்ணு வாந்தி எடுக்கிறாளே. லலிதா, என்னாச்சு? என்ன வந்து என்ன வாந்தி எடுக்கிறா? அதே அதே செம்ம பித்த வாந்தியா இருக்கு. பார்த்தா பித்த வாந்தி மாதிரி தெரியலையே. Wow.
என்னப்பா அது எல்லாரும் வாந்தி எடுக்கிறீங்க? நேத்து சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், அத தெரியாம சாப்பிட்டோம், அதான் நாங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறோம். நல்ல வேலை, வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நானும் என் பொண்ணும் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அதான் வாங்க வாங்க, வாந்தி எடுக்காத உடம்ப பாத்து வாங்க.